மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடுத்த ஆண்டு மே மாதத்திற்குள் நிதி ஒதுக்கப்பட்டு கட்டுமான பணிகள் தொடங்க வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைப்பதற்கு பிரதமர் நரேந்திர மோடி 2018 ஜனவரி மாதம் அடிக்கல் நாட்டினார். அதைத் தொடர்ந்து மருத்துவமனை அமைய இருக்கும் பகுதியை சுற்றி 10 கோடி ரூபாய் செலவில் 5.5 கிலோமீட்டர் சுற்றளவிற்கு சுற்றுச்சுவர் அமைக்கப்பட்டது. மதுரை திருமங்கலம் 4 வழி சாலையிலிருந்து எய்ம்ஸ் மருத்துவமனை அமைய இருக்கும் பகுதி வரை சாலை அமைக்கும் பணிகளும் நிறைவடைந்துள்ளன. இந்த பணிகளுக்காக மத்திய அரசு 5 கோடி ரூபாய் மட்டும் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது. எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுவதற்கு நிதியுதவி வழங்கும் ஜப்பானிய நிதி மானிய குழு 2 முறை நேரில் ஆய்வு மேற்கொண்டது. அதன் பிறகு கட்டுமான பணிகள் கிடப்பில் போடப்பட்டதால் எய்ம்ஸ் மருத்துவமனை வருமா என்று பல்வேறு தரப்பிலும் கேள்வி எழுந்தது. கடந்த மார்ச் மாதம் தமிழகம் வந்த மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் எய்ம்ஸ் கட்டுமான பணிகள் செப்டம்பர் மாதம் தொடங்கும் என தெரிவித்திருந்தார். இருப்பினும் இதுவரை பணிகள் தொடங்கப்படாத நிலையில் அடுத்த ஆண்டு ஏப்ரல் மே மாதங்களில் கட்டுமான பணிகள் தொடங்கக்கூடும் என தகவல் வெளியாகியுள்ளது. ஜப்பானிய நிதி மானிய குழு நேரில் ஆய்வு மேற்கொண்ட பின் மருத்துவமனை கட்டுமான பணிகளுக்காக ஒப்பந்தம் போடப்படும் என அரசு அலுவலக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஏப்ரல் மே மாதம் தமிழகத்தில் தேர்தல் காலம் என்பதால் புதிய அரசு அமைந்த பிறகே எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமான பணிகள் தொடங்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. நியூஸ் 18 செய்திகளுக்காக திருமங்கலத்திலிருந்து செய்தியாளர் சிவக்குமார்.